இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்தப்பல் இருக்கிறனால இல்லைன்னா கம் வந்து வீக் இருக்கிறனால வந்து பல் வந்து விழுந்துடும், இல்லைன்னா பல் வந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நிறைய பல் இல்லைனா ஒரு பல் இல்லைனா எல்லா பல் கூட மிஸ்ஸிங்காக இருக்கும் தாடில். ஸோ அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் கேப் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா, யூஸ்வலாக ஆர்டிஃபிஷியல் பல் வைக்கிறதுக்கு பக்கத்து பல் வந்து சப்போர்ட்டாக எடுத்து ஒரு 3 யூனிட் பிரிட்ஜ் இல்லைன்னா மல்டிபிள் யூனிட் பிரிட்ஜ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பட் யூஸ்வலி என்னென்னா அந்த பிரிட்ஜ் வைக்கிறதுக்கு வந்து பக்கத்து பல்லும் வேர் சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். ஸோ யூஸ்வலி என்ன ஆகுனா அதுக்கு வந்து பக்கத்து பல் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நியூ ரீசெண்ட் அட்வான்டேஜ் பார்த்தால என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா டென்டல் இம்ப்ளான்ஸ் யூஸ் பண்ணுவோம். டென்டல் இம்ப்ளான்ஸ் என்னென்னா ஒரு சின்ன மினியேச்சர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்க்ரூ இருக்கும், பக்கத்து பல் டேமேஜ் பண்ணாமல் எங்கே எந்த ஏரியா வந்து பல் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கோ அந்த எலும்புக்குள்ளே வந்து அந்த ஸ்க்ரூ வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் கேப் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்து பல்லும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது அண்ட் அங்கேயும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து போன் வந்து நிற்கும்.